தங்களை தியாகம் செய்தாவது மீண்டும் மோடியை பிரதமராக்குவோம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மோடியை வரவேற்று பேசினார். அப்போது வரும் தேர்தலில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்பதை இந்த கூட்டம் உறுதி செய்கிறது என்றும், மதுரையில் தாமரைகள் மலர மலர உதய சூரியன் எங்களை என்ன செய்ய முடியும் என்றும், லட்சக்கணக்கான தாமரைகளை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது, உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதய சூரியன் என்ன செய்துவிட முடியும் என்றார். எங்கு பார்த்தாலும் காவி, தமிழகம் காவிமயமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் மீனாட்சியின் இந்த திடலில் காண்பிக்கிறது என்பதை தமிழகம் கவனிக்கட்டும், இந்த பாரத தேசம் கவனிக்கவிட்டும். எனது அன்னை மீனாட்சி, நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் மீண்டும் 2019 பாரத பிரதமராக பதவி ஏற்பார் என்பதை இந்த லட்சோப லட்ச கூட்டம் உணர்ச்சிகரமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான தாமரைகள் மலர மலர சூரியனை எங்கே காணோம்? உங்களை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது, உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதய சூரியன் என்ன செய்துவிட முடியும்? தமிழகத்தில் இங்கே காவி துண்டு, காவி தொப்பி, காவி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இரும்பு மனிதரை விமர்சனம் செய்கிறார்கள். மனிதத்துவத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தலைவனை மதத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள். வெளிப்படையாக ஆட்சி செய்யும் இந்த தலைவனை வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு பட்டியல் இட்டு சாதனைகளை செய்யும் இந்த தலைவனை பட்டியலிட்டு விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்த விமர்சனம் எல்லாம் தமிழகத்தில் எதிர்மறை விமர்சனங்களை தமிழ் பொடியாக்க புறப்பட்டு வந்திருக்கிறது இந்த காவி கூட்டம், இந்த தாமரை கூட்டம். அன்பு சகோதரர்களே, தமிழகத்திற்கு நமது பலத்தை, இந்தியாவிற்கு நமது பலத்தை காண்பிக்கும் முதல் திடலாக மதுரை அமைந்திருப்பது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் 10 பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்றமாக நான் கூப்பிடுவேன். அந்த பாராளுமன்றம் மட்டும் எழுந்து உங்களது காவி துண்டுகளையும் கைகளையும் அசைத்து தலைவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலியின் பாராளுமன்றம், தூத்துக்குடி பாராளுமன்றம், தென்காசி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம், தேனி பாராளுமன்றம், திண்டுக்கல் பாராளுமன்றம், ராமநாதபுரம் பாராளுமன்றம், சிவகங்கை பாராளுமன்றம், திருச்சி, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, விராலிமலை சட்டமன்றம், அதே போல எல்லாவிற்கும் மகுடம் சூட்டும் போல மதுரை பாராளுமன்றம். மரியாதைக்குரிய மோடி அவர்களே, இந்த 10 பாராளுமன்றத்தை சார்ந்தவர்கள் சபதம் ஏற்கிறோம், எங்களை தியாகம் செய்து உங்களை நிச்சயமாக 2019 பிரதமராக்கியே தீர்வோம். அதற்கு எத்தகைய தியாகத்தையும் செய்ய இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன். இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் பாஜக எங்கே எங்கே என்று கேட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, நன்றி உணர்ச்சியோடு உங்களை கூப்பிடுகிறேன். இங்கே என்று காண்பிப்பதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை, தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை. விமர்சனம் செய்தவர்களே,
தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களே, தமிழகத்தில் தாமரை காலூன்றுமா என்று பரிகசித்தவர்களே, இங்கே பாருங்கள், லட்சோப லட்ச தாமரைகள், லட்சோப லட்ச தாமரைகள். இந்த 10 பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறேன், உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் தமிழகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமர் ஆகும் வரை இந்த நாட்டில் இருந்த எய்ம்ஸின் எண்ணிக்கை 7. ஆனால் நம் பாரத பிரதமர் வந்த பின்பு இன்று அடிக்கல் நாட்டி செயலாற்ற தொடங்கி இருக்கின்ற எய்ம்ஸின் எண்ணிக்கை 13. யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்தீர்களா என்று கேட்கிறீர்கள். தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும் திட்டங்களை எங்களால் பட்டியலிட முடியும். தொடர்ந்து பேசிய அவர், தியாகம் செய்தாவது மீண்டும் மோடியை பிரதமராக்குவோம் என்றும், மீண்டும் மோடி வேண்டும், மோடி என்றும் ஆவேசமாக பேசினார். மறுபடியும் சொல்கிறேன், லட்சோப லட்ச தாமரை சொந்தங்களே, நம் அருமை தலைவனிடம் வெற்றியை சமர்ப்பிப்போம். அதற்கு இந்த தியாக கூட்டம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி வேண்டும், மோடி மீண்டும், மோடி வேண்டும், மோடி மீண்டும், மோடி வேண்டும், மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.